மணிகண்டன் சார், இப்போ என்னென்னா இவர் அமைச்சர் அமைச்சர்னு சொல்லக்கூடாது சார், வாய் தவறி வந்துருச்சு. திரு பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவும் கிடையாது, திருக்கோவிலூர் தொகுதி இன்னும் அறிவிக்க வேற இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ என்னென்னா பொன்முடி அவர்கள் மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகியிருக்கு, அதனால் அவர் மீது அவருக்கான அந்த தண்டனை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இது ஒரு ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாக பார்க்கணும்? நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம், நெறியாளருக்கு சக பிரதிநிதிகளுக்கு என்னுடைய வணக்கம். உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில தான் வந்து சென்டென்சிங் என்ன அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நீதிபதி அறிவிக்க போறார் அப்படின்னு இருந்தப்ப, நேற்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லாம தவிச்சேன். உங்களுக்கு சொல்றேங்க, மு க ஸ்டாலின் எப்படி சொல்றாரோ, பல இரவுகளில் தூக்கம் இல்லாமல் தவித்தேங்கிற மாதிரி நேற்று இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் தவிச்சேன். நானும் மாத்திரலாம் சாப்பிட்டு பார்த்தேன். வரல, என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி மாதிரி இவருக்கும் இன்னைக்கு காலையில் நீதிமன்ற சென்டென்சிங் தீர்ப்பு என்னன்னு கேக்குறதுக்குள்ள நெஞ்சுவலி எதுவும் வந்துடும். அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதத்தான் சார் சொல்றேன். ஆமா, இவங்க எல்லாம் ஆரம்பிச்சது வந்து தீக்காவில பகுத்தறிவு பகலவன்கள் எல்லாம் போய் சாமி இல்ல பூதம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு காலையில கோர்ட்டுக்கு வர்றப்ப பாத்தீங்கல்ல, எல்லா சாமியும் அவர் காருக்குள்ளதான் இருந்தது. ஒரு 100 மாலை போயிட்டு போட்டு, அதே மாதிரி போகாத கோயிலாம் இல்ல பண்றதெல்லாம். மேடம் எனக்கு முன்னாடி பேசுறப்ப சொன்னாங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிறது இது எல்லாத்துக்குமான பழமொழிங்க. மண்ணை தின்னவன் தண்ணி குடிப்பான், அதுதான் திமுக நீங்க சொல்லக்கூடிய சரியான உதாரணமா இருக்கும். நான் கொஞ்சம் கிரிக்கெட் ரசிகருங்க, தமிழ்தேவ் காலத்து ஆள் நானு. இப்ப எனக்கு திமுகவோட நிலைமை பார்த்தீங்கன்னா, 2 விக்கெட்ஸ் ஃபார் 0 ரன்ஸ், அதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் கமெண்ட்ரிங்க. 2 விக்கெட்ஸ் ஃபார் 0 ரன்ஸ், இன்னும் ரன் எதுவுமே எடுக்கல, 2 பெரிய விக்கெட் போயிடுச்சு. அடுத்த பூச அரக்கோணத்துலன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல, இவரை கேளுங்க, அக்னியை கேட்டு பாருங்க. அதுக்கு அடுத்த பெரும்பூச வந்து திருவண்ணாமலை கோயில்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க அதுக்கு ஏதாவது ஏவாவேல கனெக்ட் பண்ணிக்க பேசிக்க யோசிச்சுக்கிட்டீங்கன்னா, நான் பொறுப்பு இல்லை. திருச்செந்தூர் கோயில்ல பெரிய சம்ஹார பூசை நடக்க போதான், நீங்க அனிதாராதாகிருஷ்ணன் நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. பழனிக்கே பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க வேணா ஐப்பெரியசாமி நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. கடைசியா ஆழ்வாருக்கே பூஜை போட போறாங்களா, அது ஜெகத் ரசிகன் நினைச்சீங்கனாலும் நான் பொறுப்பு இல்ல. அதாவதுங்க, இந்த இதுல சொல்லுவாங்க, எத்தனை பேர் இனி இந்த அதான் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் பொங்கல் வரும், ஆனா இந்த பொங்கலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய தீபாவளி வரப்போகுது திமுகவுக்கு. அதுக்கப்புறம் நீங்க விரல விட்டு எண்ணிடலாம் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருப்பாங்க இந்த கட்சியிலன்னு பார்த்தா, இந்த புதுசா வந்த எல்லாம் நோவிஸ் புது அமைச்சர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் அந்த அமைச்சரவையில மிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஊழல். ஆனா இவங்க சாமர்த்தியத்தை நம்ம எந்த காலத்திலயும் நம்ம மறைச்சு சொல்லக்கூடாது. அந்த காலத்திலேயே பெருந்தலைவர் காமராசர் மீது சேற்றை வாரி வீசியவர்கள், ஏழை பங்காளன் காமராசர் குடியிருக்கும் வீட்டை பாரு அப்படின்னு சொல்லி திருமலைப்பள்ளி ஸ்ட்ரீட்ல அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை வந்து போட்டோ எடுத்து போட்டு ஏமாத்துறவங்க. ஊழல் அப்படின்னா இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஊழலுக்கு ஒரு ஊற்றுக்கண்ணா இருந்தவங்க, ஆனா எந்த ஊழலையும் மாட்டிக்காம ஊழல் செஞ்சவங்க எல்லாரும் விஞ்ஞான ரீதிம்பாங்க. விஞ்ஞான ரீதி மட்டும் இல்லைங்க, நவீன முறையில் ஊழல் பண்ணுவாங்க. அந்த ஊழலை வந்து நீங்க யார வச்சுக்கினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சக்கரை எங்கன்னு கேட்டுச்சுன்னா எலி தின்னு போச்சு அப்படிம்பாங்க. எங்கயா போச்சு வாட்டவர் ஏதோ வச்சுக்கங்க, சாக்கு போய் எங்கயா அப்படின்னு கேட்டா கரையா அரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுல இன்னொன்னு சொல்லுவார், ஒரு ஒப்புதல் வாக்கு போலதான இவங்க தந்தை கொடுத்துருப்பாரு கருணாநிதி அவர்கள், தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசியும் நம்ம தமிழக மக்கள் சில காலங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டதுங்கிறது நம்மளோட துரதிர்ஷ்டம். இந்த உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஊழல் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளா ஊழல் செய்த ஒரு பெருச்சாளிகளின் 2ம் கட்ட தலைமுறைகள் இன்று பிடிபட்டு இருக்கிறது, வரிசையா பிடிபட போகுது. என்ன ஒண்ணுங்க, நீங்க தான் இதனால நீங்க திடீர் திடீர்னு அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாய் கொலஸ்ட்ரால் அப்படிம்பாங்க, நான் தமிழ் இங்கிலீஷ் மாறி மாறி சொல்றேன். அதிமுகவில் ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து பொதுமக்களையோ கட்சிக்காரங்களையோ யாரையாவது இந்த மாதிரி வாயா போயா நீ அந்த சாதித்தானு எப்படின்னு பேசினா, அம்மா காலத்துல அவன் நிலைமை என்ன ஆகும், அடுத்த நாள் கல்ல பாத்தீங்கன்னா அமைச்சரா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப அது ரெண்டாவது, அதிமுக காரங்க மனசாட்சிக்கும் கடவுள் சாட்சிக்கும் பயந்தவங்க, அந்த மாதிரி பேசினா கடவுள் நம்மளை தண்டிப்பான் அப்படின்னு. ஆனா நீங்க துரைமுருகனை எடுத்துக்குங்க, இந்த கே என் நேரு எடுத்துக்குங்க, இந்த முன்னாள் அமைச்சர் இப்ப பதவியை நீக்கம் செய்யப்பட்ட இந்த இன்னைக்கு போனார தெய்வ சிகாமணி, அவர் பேரே தெய்வ சிகாமணி,
அவர் அரசு இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்ததுனால தீக்காவில போய் சாமி இல்ல பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கூலி வாங்கறதுக்காக தெய்வ சிகா மணி, சிகா மணினா என்ன முடி, அதைத்தான் பொன்முடின்னு பேர் மாத்திக்கிட்டாரு அவரு. செஞ்சி ராமச்சந்திரன் வந்து அன்னைக்கு அந்த ஒன்றுபட்ட வடஆர்காடு தென்னார்காடு மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கிறப்ப அவரை ஏமாத்தி அந்த சீட்டு வாங்கி முதல் முறையா 89ல வந்து செஞ்சி ராமச்சந்திரனையே கமுத்து தூக்கி போட்டுட்டு போய் அந்த இடத்துல வந்தாரு. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிச்சிருக்கிற ஒரு நல்ல சமிச்சை மணி. இல்ல மணிகண்டன் சார், என்னன்னா நீங்க சொல்லுங்க, இந்த மோல் லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க, ஏதோ உள்ளுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் எப்படா இவருக்கு சென்டென்சிங் கொடுப்பாங்க நம்ம சொல்லலாங்கிற மாதிரி இருக்கே, அப்படி என்ன அவரு பண்ணிட்டாரு சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு உதாரணம் பொதுவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை சொல்றேன். கவர்னர் சட்டசபையில இருந்து போயா அப்படின்னாரு, சட்டசபை அவர் பார்த்து இனிமேல் நீ உள்ள வராத போயா அப்படின்னு நினைச்சிருச்சுங்க. இல்ல அவர் பேசுறது இந்த 2.5 வருஷமா அவர் ஒரு அமைச்சரா பொது வெளியில எப்படி நடந்துகிட்டாருன்னு நம்ம நியூஸ் சேவலத்தான் பார்த்தேன். மக்களுக்கு தெரியும் சார், சாதாரண மக்கள் கீழ்த்தட்டுல இருக்கிறவன் அன்னாட காட்சி தினமும் கஷ்டப்படுறவன ஒரு கேலி பொருள், அந்த ஆண்டான் அடிமைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆண்டான் அடிமை அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் விடாத ஃபாலோ பண்றவங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்க. அதுல இதுல சொல்லிக்குவாங்க, நாங்கெல்லாம் ஈவேராயிஸ்ட் தீக்காவில இருந்து வந்தோம் அப்படின்லாம் இவங்க சொல்லிக்குவாங்க மக்கள். மணிகண்டன் சார், இப்ப இதை எல்லாத்தையும் தான் செய்தியாளர்கள்லாம் கேட்டதுக்கு என்ன தெரியுமா, திமுக சார்பில் இருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, அவரும் சும்மா லோக்கல் ஸ்லாங்ல பேச, அது ஸ்லாங்கு, அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. மெட்ராஸ் பாஷையில் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சு சார், மணிகண்டன் சார் அப்ப தெரியுது இல்ல, இல்ல அப்ப உங்ககிட்ட இருந்து நிறுத்தினா அடுத்த அடுத்த விருந்தினருக்கு தான் நான் போறோம். சொல்லட்டுமான்னு தான் கேட்டேன், நான் சொல்லட்டுமான்னு தான் கேட்டேன், நான் சொல்லல. அப்ப அது தவறான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி லோக்கல் வார்த்தையில பேசுறது அப்படின்னா பேசுற நபர் யாரு, நீ ஓசி டிக்கெட் தானே, ஓசி டிக்கெட்டுங்கிறது லோக்கல் வாசியா, லோக்கல் பாஷையா உங்களை கேக்குறேன், என்னவா நீ எஸ்சி தானே எதிர்மேனே அப்படின்னு பேசுறது லோக்கல் பாஷைங்களா? அதாவது காலகாலமா கொள்ளையடித்து அதன் மூலம் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்து பணபலம் அதிகார திமிர் இதுக்கு இதெல்லாம் கண்ணை மறைக்க பாத்தீங்கன்னா அதிகார திமிர்ல ஆடினதுக்கு இன்னைக்கு ஆண்டவன் சூடு வச்சிருக்கா. அடுத்தடுத்து உள்ள போற போறாங்க 20-24 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அநேகமா 3-4 அமைச்சர்கள் தான் தமிழகத்துல அமைச்சரா இருப்பாங்க. இதுல வேற ஒருத்தர் சவால் விட்டார், வந்துப்பார் கிட்டே தொட்டுப்பார் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவரு உள்துறை அமைச்சர் வர்றப்ப கரண்ட் கட் பண்ணாரு, அவருக்கு இன்னைக்கு பீஸ் கட்டையவே பிடிக்கிட்டாங்க. இவரு கவர்னரை பார்த்து போயா வெளியே அப்படின்னாரு. இன்னைக்கு சட்டசபை இனிமேல் உள்ளையா நீ வராதையா போயா அப்படின்னு. திமுக அமைச்சர்களுடைய அடாவடி அத்துமீறல் அட்டூழியம் அதிகார திமிருக்கு இன்று உயர்நீதிமன்றம் பெரிய அடி கொடுத்திருக்குது. இது மாத்திரம் இல்ல, இன்னும் இடி இருக்குது, ஐடி இருக்குது, அதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மணிகண்டன் சார், எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம், இப்ப நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் சொல், ஏவன் எதிர்கட்சி தலைவரை அதைத்தான் சொல்றாரு, என்னன்னா அடுத்தடுத்து திமுகவினுடைய அமைச்சர்கள்லாம் உள்ள போகத்தான் போறாங்க அப்படின்னா ஏன் திமுக அமைச்சர்களை சிறைக்குள்ள தள்ளணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டா, இது என்ன இது? ஆமா, திருடனாரோ திருடன் தானே போலீஸ் பிடிப்பாங்க, திருட்டு குற்றம் பண்றவன தானே தேடி வீட்டுக்கு போலீஸ் வரும், உங்க வீட்டுக்கு வருமா இல்ல அக்னி வீட்டுக்கு போகுமா என் வீட்டுக்கு வருமா, அந்த மாதிரி காலகாலமா நவீன முறையில் திருடி எந்த விதத்திலையும் மாட்டாம. மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமாக, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த தீர்ப்பு எதிரொலிக்குமா? அப்சரா ரெட்டி அவங்களுடைய நாக்கு கருணாக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்ப ஒரு செய்தி பார்த்தேன், முன்னாள் அமைச்சர் பொங்கலூரார் வீட்டுல பெங்களூர்ல பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. பெங்களூர்ல நடக்கிறது கர்நாடகாவில் நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டாளி காங்கிரஸ் ஆச்சு. அங்க இப்ப அவர் வீட்டுல ரெய்டு நடத்திட்டு இருக்கிறது, அப்ப அவருடைய பையன் பைந்தமிழ் பாரி வீட்டுல பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னது உடனே பழிக்குது. ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் 1962 அம்பாசமுத்திரம் தொகுதியில உதயசூரியன் சேலத்தில் நின்று போட்டி போட்டவர் பிற்காலத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனாரு, அவரை பத்தி யாரும் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறது முனைவர் கோமாட்சிக்கு சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி திராவிட அந்த என்ன சொல்றது மெரினாவில் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு வழக்கு போட்டாங்க, கருணாநிதி இறந்தப்ப அவர் அந்த இடத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆந்திராவில இருந்த உளுவாடி ரமேஷ் ரைட்டோட ரைட்டா கிளம்பி வந்து அந்த தீர்ப்பை விடியகாலம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு நாங்க உள்நோக்கம் பேசணும்னா ஒரு வழக்கறிஞரா இருந்து நானே அதை தவற செய்வேன். தயவு செஞ்சு நீதிபதிகளை விமர்சனம் பண்ணாதீங்க. 20-24 துணை தெரியப்படுவார்கள், 20-26 புதைக்கப்படுவார்கள். நன்றி நன்றி நன்றி.